குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்கள் மணி. தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்கள் நல்லா தர கொடுத்துருக்கீங்க. அதுக்கு இந்த நேரத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிஞ்சுக்கிறேன். உங்கள் நண்பர்கள் உறவினர்களை குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி, அதாவது இந்த சேனலை பற்றி சொல்லி அவங்கள இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. இன்றைக்கி திரை விமர்சனத்தில் பார்க்க போகிற படம் குட்டிமா தமிழ் டிவி சேனலில் இன்றைக்கி திரை விமர்சனத்தில் பார்க்க போகிற படம் நான் மிருகமாய் மாற. இது வந்து படத்தோட டைட்டிலுங்க. சசிகுமார் நடிச்சிருக்காரு, ஹரிப்பிரியா நடிச்சிருக்காங்க, விக்ராந்த் மற்றும் பல முன்னணி நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட இயக்குனர் வந்து கழுகு படம் எடுத்த சத்யசிவா தான் இந்த படத்தோட இயக்குனர். மியூசிக் டைரக்டர் இசையமைப்பாளர் வந்து ஜிப்ரான். இதுக்கு முன்னாடி ராட்சசன் நிறைய படங்கள்லாம் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட கதை என்னென்னு கேட்டிங்கன்னா, ஹீரோ சசிகுமார் வந்து ஒரு சினிமாவில் வந்து சவுண்ட் இன்ஜினியராக வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவர் ஃபேமிலி லைஃப் இப்படி போயிட்டுருக்கு. போயிட்டுருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, அவங்க தம்பியை வந்து ஒரு கூலிப்படை வந்து கொலை பண்ணிடுறாங்க. வேற ஒருத்தரை கொலை பண்ண போன இடத்துல இவங்க தம்பி வந்து பைக்கில் ட்ராப் பண்ணதுனால அவங்க தம்பியை கொலை பண்ணிடுறாங்க. இதுக்காக வந்து ஹீரோ வந்து பழி வாங்குறதுக்காக போகிறாரு. அந்த வில்லன் என்ன பண்ணா, அந்த கூலிப்படையை ஒரு சசிகுமார் வந்து கொலை பண்ணுறாரு. அந்த வில்லன் என்ன பண்ணா, அந்த வில்லன்கிட்டருந்து தன்னுடைய ஃபேமிலியை வந்து சசிகுமார் எப்படி காப்பாத்தினாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட முழு நீள திரைக்கதை அமைஞ்சிருக்கு. நான் மிருகமாய் மாற படத்தோட முழு நீள திரைக்கதை அமைஞ்சிருக்கு. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா சென்சார் போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அதாவது சென்சார் போர்டு, இந்தியாவில் இருக்கக்கூடிய சென்சார் போர்டு வந்து பார்த்திங்கன்னா 4 சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அதாவது UUXAAS இந்த மாதிரி 4 சர்டிஃபிகேட் தான் ஒரு படத்துக்கு வந்து கொடுப்பாங்க. இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஏ சர்டிஃபிகேட்டோட பர்பஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தான் அந்த படத்தை வந்து பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சென்சார் போர்டில் வந்து ஏ சர்டிஃபிகேட் இந்த படத்தை கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த படத்தில் ரத்தமும் சதையும் விட்டு குத்து, கத்தியில் குத்துறது, ரத்தம் தெரிக்கிறது, அந்த மாதிரி நிறைய காட்சிகள் இருக்குது. ஃபேமிலியோடு இந்த படத்தை கண்டிப்பாக நீங்கள் பார்த்து ரசிக்க முடியாது. ஆனால் ஃபஸ்ட் ஹாஃப் போர் அடிக்காமல் போகுது, செகண்ட் ஹாஃப் போர் அடிக்காமல் போகுது. ஓவராலாக பார்க்கும்போது படம் வந்து ஓகே தான், ஓரளவு பார்க்கலாம். ஆனால் ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பாக அந்த படத்தை பார்க்க முடியாது. 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தாராளமாக அந்த படத்தை பார்க்கலாம். நான் மட்டும் திருப்பி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். பிடிக்கல தாராளமாக இந்த வீடியோ ஆன் லைக் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுறவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து ஒரு திரைப்பட விமர்சனத்தோடையோ அல்லது சினிமா செய்திகளோடையோ அல்லது இதர செய்திகளோடய மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி.